அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனாலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மகிழம்பூ அதாவது மகிழ மரம் பார்த்தா பார்க்க போகிறோம் இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா வகுளம் இளஞ்சி மகிழ் மரம் உச்சிப்பூ சிந்தாமணி சிங்காமணி இந்த மாதிரி பெயர்களை வந்து அழைக்கப்படுது பொதுவாக வந்து மகிழம் மரம் தான் அழைக்கிறாங்க இதனை வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழர்களின் ஒரு முக்கிய செடி ஒரு பொக்கிஷம் சொன்னால் அந்த மயில மரத்தை சொல்லலாம் ஏன்னா ஆதி எல்லாத்தோட இலக்கியங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகிழ மரத்தின் குறிப்புகளை ஏகப்படுகிறக்கு இது வந்து ஒரு சிட்ன மரம் இது மட்டும் இல்லாமல் இதோட தாயங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தெற்காசிய ஃபுல்லா மற்றும் இந்தியா இலங்கை தீவுகள் எல்லாருமே இது வெப்பமண்டல காடுகளில் ஒரு நடுத்தரமான ஒரு உயரத்துல பார்த்தீங்கன்னா பசுமை நீர்ல பசுமை நிலை மற நிலையில வந்து இந்த மரம் காணப்படும் அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒரு மரம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மயிலை மரத்தை வச்சிருந்தாங்க இதில் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஜப்பானி செரி அப்புறமாதிரி பார்த்தீங்கன்னா புல்லட் அந்த மாதிரி பெயர்கள் வந்து அழைக்கப்படுது இந்த மரத்தோட பழமும் காயும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற தன்மை உடையது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பட்டை பூ ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதிகளவு மிகுந்த மருந்து மருத்துவ குணமும் ஒரு மனமும் உடையதும் சொல்லப்படுது இது வந்து வாசனை கொண்ட மலர்களை உடையதுனால இது வந்து ஆதி காலத்துல வந்து தலையை சூடு இருந்த தொண்ணூ சங்ககால இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா சங்ககால மகளிர்கள் விளையாடிய பூக்கள்ல தொண்ணூத்தி ஒன்பது பூக்கள்ல ஒரு பூக்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இது இப்போ வந்து ஒரு உலகம் முழுக்கமே இப்போ வந்து ஓரளவுக்கு பரவிச்சுன்னு சொல்லலாம் தாய்லாந்தெலாம் பார்த்திங்கன்னா எலா அப்படிங்கிற மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த மயிலும் மரத்தோட பூவை பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாநிலத்தோட ம மலராக வந்து அரி அரிச்சுருக்குறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மீட்டர் உயரம் வளரும் தன்மைண்டது இது ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது பூக்கும் பூத்து நல்லா பழமாக பாய்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட காய்வு நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இதோட பழம் பழுத்துடும் இது வந்து பூவை பார்த்திங்கன்னா அதிகளவு வந்து தலையில் சூடிக்கிறது தான் அதிகம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த காலத்தில் இது இல்லாமல் இது வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இலக்கிய பாடல்கள் கிடைச்சிருக்கு ஆனால் அது உங்களுக்கு ஒரு சில பாடல்கள் மட்டும் நம்ம வீடியோவில் கொடுத்துறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இலைசாரை பார்த்திங்கன்னா மருத்துவ மருத்துவத்துலேயும் சரி அப்புறம் ஊதுபத்தி தயாரிப்பாங்க தயாரிப்புலேயும் சரி இதோட இலைசாரை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இதோட மனமும் ஊதுபத்தியில் கலக்கிறதுனால ஊதுபத்திக்கு ஒரு சிறப்பு தன்மை கொடுக்குது அதனால தான் கடவுளுக்கு ஊதுபத்தி வந்து இந்த மகிழம்பூ வந்து கலந்துடுறாங்க இது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா இதோட வரலாறு அப்புறம் சங்க இலக்கியங்கள் கொஞ்சம் பார்த்தலாம் சங்க இலைக்கீரன்ல பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சிள மக்கள் குவித்து விளையாட மக்கள்ல இந்து பூக்களும் ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்த வனத்துல பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினா பூம்புகார் அழிஞ்ச கீழே கடலுக்கிழ போன இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கடத்துல வந்து பூ அந்த ஒரு வனமே இருந்துச்சாமா பூக்களோட வனம் பெரிய வனமே இருந்துச்சான் அந்த வனத்துல பாத்தீங்கன்னா முக்கிய மலர்னு பூத்திருந்த மலர்ன்னு சொன்னா இந்த மகிழம்பூ மரத்தை சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நூல்ல பாத்தீங்கன்னா குறிஞ்சிடலாம் மக்கள் மற்றும் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ம மலையில வந்து புதர் புதரையா செடி பூத்து சம் குழுங்கின பூக்களில் வந்து இந்த மகிலும்பூ ஒண்ணு சொல்லப்படுது இது இல்லாமல் இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏகப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன்ஷாட்லயே கொடுத்துருங்க நிறைய குறிப்புகள் அப்படியே வரிசையா பாத்துங்க அது இல்லாமல் இது தலைமரமாக வந்து ஏகப்பட்ட கோயிலில் வந்து தலைமரமாக வச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் இது ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா இந்து புத்தம் மற்றும் சமணம் மூன்று மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புனித மரமா இன்றளவு வச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் தலவரிஷமாகவும் பொதுவாக அந்த மகில மரத்தை வந்து பொதுவாக வேலை பயன்படுத்துகிறாங்க வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா வெப்பமட்டம் காட்டுறதுல அதிகமாகறதுனா வெப்பம் எவ்வளவு வெப்பம் தானாலும் சரி லட்சி காட்டுறதாலும் சரி எல்லாத்தையுமே ஒரு வடிகட்டியா வந்து இந்த மயில மரம் செயல்படுதுன்னு சொல்லப்படுது இது இல்லாமல் இது புத்தரோடு தொடர்புடைய ஏழு புனித மரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மயில மரம் ஒன்றுன்னு சொல்லுறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சிறந்த ஒரு வடிகட்டியா இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மைகளை மரத்தை வச்சுருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப வீட்டுக்கு கிடைக்கிற சுத்தமான கா காற்று கிடைக்கிறதுனால சுத்தமாக வடிகட்டி வடிகிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கு இயல்பா குறைஞ்ச நூறு வயசுக்கு இழந்துருக்குறாங்க இது இல்லாம இதோட மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இலை பட்டை பழம் அப்படின்னு மூணுமே வந்து பயன்படுத்துறாங்க ஃபஸ்ட்டு பயன் பார்த்தீங்கன்னா சம்பந்தமான நோய்களுக்கு எல்லாமே வந்து இதோட இலை பயன்படுத்தப்படுது நீங்கள் இதோட இலை தூள் இதோட மயிலும் மரத்தோட இலை கிடைச்சின்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கருவேலம் பட்டையும் கொஞ்சம் எடுத்து நல்லா ரெண்டுமே பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் அப்படி நேரடியாக நீங்கள் பல் சாதாரண பல்வேளைக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா பல் சம்பந்தமான நோய்கள் பல் சத்தை பல் ஆட்டம் பல் குச்சம் இதை மாதிரிலாம் சரியாகும் இதே உங்களுக்கு இந்த மயிலும் மரத்தோட காய் கிடைச்சா காய் எடுத்து நல்லா கொஞ்சம் மென்று எடுத்து துப்பிட்டு வாங்க அது சரியாக பேரும் உங்களுக்கு சீக்கிரம் பல் சம்பந்தமான நோய்கள் சரியாகும் இதே இதோட உடல் வலிமை பெறணும்னா இதோட இலை இதோட பூவை மட்டுமே நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா காய்ச்சி அதில் கொஞ்சம் பண வேலை கொஞ்சம் நீங்கள் சேர்த்து உங்களுக்கு தேவைக்கப்ப சேர்த்து நீங்க அதை சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா ஆன்மீக சமூக நோய்கள் ஒரு கட்டு அதிகரிக்கிறது வலிமை அதிகரிக்கிறதெல்லாம் இது பார்த்துக்கும் அடுத்தது வயிற்றுப்போக்கு அப்புறம் வயிறு சம நோய்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இதோட பழத்தை நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிட்டோமா சீக்கிரமா ஒரு நல்ல செயல்பாடு கொடுக்கும் இது இல்லாமல் ஆன்மீக திறமை கருப்பை சமூக நோய்கள் பெண் சம்பந்த நோய்கள் இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து இந்த மயில் மரத்தோட பழங்கள் எல்லாமே ஏகப்பட்ட பயன் பயன் அளிச்சிடும் நீங்க பழத்தை மட்டும் சாப்பிட்டவே போதும் தூக்கமின்மைக்கு இருந்துச்சுன்னா இந்த மரத்தோட காயை மட்டும் நீங்க ஒரு கொஞ்சம் ரெண்டு எடுத்துக்கிட்டு அதை நீங்க வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த காயோட தண்ணி மட்டும் ரேசாக குடிச்சிட்டு ஒரு பத்து நான் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்களா மனநிலை சம்பந்தமான நோய்கள் தூக்கம் சம்பந்தமான நோய்களை சரியாகும் அப்படி கிடைக்கிடைனா காய் கிடைக்கணும் இதில் பூ கிடைச்சிச்சுன்னா பூவை நீங்க எடுத்து கொஞ்சம் அதே மாதிரி தண்ணி ஊத்தி நீங்க அதை அந்த தண்ணி மட்டும் லைட்டாக சும்மா பச்சை தண்ணியில் பூவை மட்டும் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கோம் மயிலும் பூவை போட்டீங்கன்னா ஒரு நாள் விட்டீங்களா அது ஊறி போயிடும் அதோட சாரை மட்டும் அந்த தண்ணி மட்டும் நீங்க குடிச்சிங்களா ஆழ்ந்த உறக்கம் அதை இரவுல பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவுகளை வரது இந்த மாதிரி மனநிலை மாற்றம் இதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும் மற்றபடி இது சிறப்பா செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு பல் சொந்தமான நோய்கள் உடல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சிறந்த ஒரு வடிகட்டியாக அதை பயன்படுத்தி இது இல்லாமல் ஏகப்பட்ட பயன்களை வந்து ரகசியம் மறைச்சி இருக்கிறாங்க மைங்களை மரத்தைப்படுத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கணும்னு டிஸ்லைக் பண்ணுங்கள்